வெல்கம் டு நாலம். வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தக்காளி வளர்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். தக்காளி நட்டு வளர்க்குறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதில் ஒரு மிகச்சிறந்த முறை. அப்படி என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், ஏற்கனவே நாற்று நட்டு ரெடியாக இருக்க ரெண்டு தக்காளி செடி நாற்றுகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மண்கலை வேலை மண், கோகோபீட், காஞ்ச இலை அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு. அதனால் செடி நடுவதற்கு தயாரான நிலைமையில் இது இருக்குது. தக்காளியை நார்மலாக நேராக ஒரு குழி போட்டு நடுவோம். ஆனால் அப்படி பண்ணாமல் இந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோவில் நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் படுக்க வசத்தில் நடணும். காரணம், தண்டில் இருந்தும் வேறொன்றும் தன்மை தக்காளிக்கு உண்டு. அதனால் வீடியோவில் செய்வது போல் நடுவது சிறந்தது. இப்போது இந்த மண்ணை கொஞ்சமாக கிளறி விட்டு இப்படி தக்காளியும் நடுங்க. கை விரல்களுக்கு மேலே இருக்கும் பகுதி மட்டுமே மண்ணுக்கு மேலே இருக்கும். இப்போது இன்னொரு செடியை நாங்கள் நட்டு காட்டுறோம். இந்த மாதிரி நடுறதுக்கு 1-1.5 இன்ச்சு மட்டும் ஆழம் போதும். வீடியோவில் இருப்பது மாதிரி இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாஞ்சிருக்கிற மாதிரி இருந்தாலும் வளரும்போது அது கண்டிப்பாக நேராக வளர்த்துரும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்பவே நல்லா உயரமாக ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துருக்கிற இந்த தக்காளி செடிகள் நாங்கள் இந்த மெத்தடில் வளர்த்தது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.